கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜனவரி 18. மேலும் கிறிஸ்து உங்களிலிருந்தால் சரீரமானது பாவத்தி நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். ரோமர் 8:10. தெய்வீக நோக்கத்தில் பார்க்கும் பொழுது சரீரம் செத்ததாகவும் ஆவி அல்லது மனதோ உயிருள்ளதாகவும் கருதப்படுகிறது. தேவன் தெரிந்து கொள்வதெல்லாம் புதிய சிருஷ்டியைத்தான். ஏற்ற வேளையில், அதாவது முதலாம் உயிர்த்தெழுதலில், புதிய சிருஷ்டிக்குரிய மேனியை கொடுக்கிறார். தேவ சமாதானம் நம்மில் நிலைத்திருக்கும். கிறிஸ்துவின் தயையும் இரக்கமும் நமக்கு கிடைக்கவும் இந்த சிந்தனை நம்முடைய மனதில் நீங்காத இடம் பெற்றிருக்க வேண்டும். நாம் தேவ சித்தப்படி எண்ணாமல் மாமிச நோக்கத்திலே நம் மனம் போன போக்கும்படி, தேவன் நம்மை பற்றி உயர்வாக நினைக்கிறார் என்று நம்மை நாமே நினைத்து கொள்ளக்கூடாது. அப்படி நினைப்போமையானால் நாம் இருளிலும் குழப்பத்திலும் அமிழ்ந்து போய்விடுவோம். அதே நேரத்தில் ஆவி அல்லது சித்தம் அதன் நீதி நிமித்தம் உயிரோடு இருப்பதாக கருதப்படுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆவி தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தால் உயிருள்ளதாயிருக்கும். எனவே நமது நோக்கம் அல்லது சிந்தையிலே தெய்வ நீதியை விட்டு சற்று குறைவுபடாமல் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். நம்முடைய சுய சித்தத்தை அழித்து தேவ சித்தத்திலே எப்பொழுதும் நிலை கொண்டிருந்து அவருடைய சித்தத்துக்கு உண்மையான கீழ்ப்படுதலை காண்பித்ததிலே கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் பிரியமான காரியமாகும் என்பதே. ஆமென்.